ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிம்மிஸ் கிச்சனில் உளுந்து சூப்பு மூட்டு வலிக்காக செஞ்சு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருள் 100 கிராம் உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், 5 பூண்டுப்பல் வச்சுருக்கேன், 5 மிளகு எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், 1 சின்ன புளி, முருங்கைக்கீரை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் உளுந்தை போட்டு 1/2 அவியல் அவிச்சுக்கிறோம். 1/2 அவியல் அவிஞ்சிச்சுங்க உளுந்து. இப்போ அந்த உளுந்து எடுத்து நம்ம வடிகட்டிக்குவோம். இப்போ இந்த தண்ணியில் நம்ம எல்லாம் சாமான்லாம் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த உளுந்து தண்ணியில் ஜீரகம், பூண்டு, மிளகு சேர்த்துக்குவோம். கொதிக்கட்டும். இப்போ முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் கொதிக்கட்டும் சூப்பு. இப்போ நல்லா சூப்பு கொதிச்சிருச்சுங்க. ஸ்டவ் ஆன் ஆஃப் பண்ணிக்குவோம். சூப்பு ரெடி ஆயிடுச்சு. வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. எனக்கே மூட்டு வலி இருக்குது. இதுதான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 1 மாதம் நான் சாப்பிட்டு எனக்கு நல்லா ஆயிடுச்சு. நீங்கள் 48 நாள் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. கீழே உட்காந்து எழுந்திரிக்கலாம், காலை நீட்டி மடக்கலாம். இது நல்ல நிவாரணி இந்த மருந்து. இதை நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க.